الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين أما بعد أرميانا بيرن ببرمكلي نيتي سورة الهمزة ودية تدر الله نكرفين على عند سورة الهمزة ولا أمبد آيات أمبد وشن ملك على مون وشن تبات அந்த சூரத்துடைய ரகசியம் மனிதன் உலகத்தில் வாழ்ற காலத்தில் நல்லவனாக வாழும். அல்லாவுக்கு மட்டுமல்ல, அல்லாவுக்கு நல்லவனாக இருக்கிறதோட எங்களை மாதிரி மனுஷனோட நல்லவனாக இருக்கும். அதன் நல்ல குணம் என்று நற்குணம் என்று அது சரியாயிருக்கும். அல்லாவுடைய விஷயத்தில் ஏதோ முன்பின்னான் என்றாலும் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கிறவன். மனிதனுடைய விஷயத்தில் அது அல்லாஹ் மன்னிக்கிறது. அதுதான் அந்த சூரத்துடைய ரகசியம். அப்ப வைலுள்ளி கொல்லி உமசத்தில் உமசா, புறம் பேசுறவன், கோல் சொல்றவன், ஹிண்ட் அடிக்கிறவன், கையால கண்ணால ஜாட செய்கிறவன், இவங்களுக்கு எல்லாம் வயலண்ட கேடுதான். வயலண்ணும் நரகம்தான். இவங்களோட நோக்கமே அல்லாஹ் சொல்ற அல்லதி ஜமாமதா, உலகத்தில் பணங்களை சேர்க்கிற, சேர்த்து சேர்த்து என்று நேதாவிட ரகசியம் எல்லாம் விளக்கம் இல்லை சொன்னு அஹ்லதா. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? எங்களை இந்த பணம் தான், சொத்து தான் எங்களை வாழ வைக்குது. இல்லே, அல்லாஹ் எங்களே படைச்சா நல்லா வாழ வைக்கிறான், எல்லாம் மௌத்தாக்குறான். உலகத்துல யாசரி புஞ்சாதியோட பிறந்தா இல்லே? அல்லாஹ் தான் ஒரு வீட்டுக்கு ஒரு மகளை பிறக்க வச்சு அதை வளர்க்க வச்சு எங்களுக்கு அவட 18-20 வயசு போறோம், எங்களுக்கு 25-30 வயசு போறோம், உனக்கு இவன் தான் என்ற அந்த ஏஜ் வந்தது பிறகு அல்லாஹ் காட்டி தந்த. அது வர காட்டி எங்களுக்கு தாரு புஞ்சாதின்னு தெரியா, தாரு மனைவின்னு தெரியா, என்ன உள்ள கிடைக்கிறேன்னு தெரியா. அப்ப எல்லாம் அல்லாஹ் தான் செய்யற. இவங்களோட நோக்கம் இந்த முனாபிக்குகள், நயவஞ்சகன், முஸ்லிம் நடிக்கிறவன், இவன் நோக்கம் எல்லாம் பணம் தான் எங்களை வாழ வைக்குது, பணம் இல்லையாண்டா ஒன்றும் செய்யலா என்ற ஆணித்தரமான எண்ணம் அவங்களோட கல்வில இருக்குது, உள்ளத்துல இருக்குது. அல்லாஹ் பலாயத்துல சொல்ற, நான் தந்த தனி கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடு, சதக்காக்களை கொடு, ஹதியாக்களை கொடு, வக்ஃபுகள் செய், நான் பறக்கத்து தாரேன். அது நிறைய ஆயத்தீக்கு. இந்தியாவில் ஒரு மதரசா ஒன்று இருக்குது, ஜுபைதா அம்மாள் என்று. ஜுபைதா அம்மாள் 400 பிள்ளைகள் ஓதுற, 400 பிள்ளைகள் ஓதுற. ஆனா அந்த ஜுபைதா அம்மாள் என்று சொன்ன அந்த மதரசாக்கு ஒரே ஒரு முஸ்லீம் செல்வந்தம் தான் செலவழிக்கிய. அவர்கிட்ட பேட்டி கண்ட அங்குள்ளவங்க, நீங்க எவ்வளவு காலத்துக்கு இப்படி செய்வீங்க கேட்டார். என்ன மௌத்து வரக்காட்டி செய்வேனா, மௌத்து வரக்காட்டி செய்வேனா, 400 புள்ளையில வளர்க்குண்டா? ஒரு வீட்டுல ஒரு புள்ளைய பெத்தி, ரெண்டு புள்ளைய பெத்தி வளர்க்கிறதே பெரிய கஷ்டம் என்கிறாரு. இப்ப ஸ்கூல் புதிய டேர்ம் முடிஞ்சு இப்ப அடுத்த கிரேடு போற லிஸ்ட பார்த்தோடனே அவளுக்கு தலை சுத்து பிடிக்குது. இப்ப கோபி போஸ்தாமே தலைக்கு மேல வேலை. 400 புள்ளைகளுக்கு செலவழிக்கிறார். எப்படி, எப்போ வரக்காண்டி செலவழிப்பீங்க? மௌத்தாகக்காண்டி செலவழிப்பேன். இஹ்லாசான் என்னமே கோணும், இஹ்லாசான் என்னமே. யா அல்லாஹ், நீ சொத்தத்தான் நான் நல்ல நோக்கத்தோடு கொடுக்கணும். அவளுக்கு அல்லாஹ் பரகத்து செய்யற. அல்லாஹ் தானே தந்த, அல்லாஹ் தான் ஸ்ரீலங்கா நாட்டிலே பிறக்க செஞ்சியா? சரி, அப்ளிகேஷன் போட்டா ஸ்ரீலங்காவில் பிறக்கணும் இல்லே? ஸ்ரீலங்கா அண்டே சொன்ன பரகத்தான நாடு, நாங்கள் விலங்கெடுக்காது. ஆதம் அலி இஸ்லாத்துல கால் பாதம் பட்ட நாடு, பரகத்தான நாடு. ஸ்ரீலங்கால நோம்பு லேசி 13.5 hours. அப்ப அவங்க அவங்க எண்ணம் சுத்தமாயிக்கோ. யா அல்லாஹ், ஜகாத்து கொடுக்கிறது பாக்கியத்தா, செல்வத்தத்தா, கொடுக்கிற எண்ணத்தை தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற. முன்னைய காலத்துல எல்லாம் சொத்துகளை பள்ளிக்கு மதரசாக்குன்னு வகுப்பு செய்யற. இப்ப யாசிரி வகுப்பு செய்யறா, இப்ப அடிச்சு கொள்ற, 2-3 காணி அடிக்கலாம் அடிச்சு கொள்ற. அந்நியவன் செய்தி எல்லாம் சொல்ற, முஸ்லீம்கள செய்தி நோம்புலையும் அடிச்சு கொள்ற. எங்க வைத்து இப்ப இந்த பள்ளிக்கு, இது அரசாங்கத்துடைய ஹானியா?
எப்பயோ எங்கட முன்னோர்கள் 150, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க செலவழிச்சிப்பாங்க, பள்ளி கொடுத்திப்பாங்க. எங்கட மதரசா ஒத்தல்ட காணி கொடுத்தீங்க. எங்கட ஷேக் மதார் பள்ளி அரசாங்கத்திலயா முன்னோர்கள் மௌத்தான அடக்கமோடு கொடுத்தீங்க. முன்னைய காலத்துல வக்ஃப் செய்யல அப்படி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் வக்ஃப் செய்யற அளவுக்கு பரக்கத்து செய்ய நல்ல எண்ணமே. இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்ற இந்த நீ சேர்க்கிறதெல்லாம் உனக்கு அல்ல. உலகத்தில் ஆட்சி செஞ்சவங்க எத்தனை பேர்? நான் தஃப்சீருக்குள்ளே தான் நீங்க வெளியே போகல, குர்ஆன்லாம் நீ வெளியே போகல. உலகத்தில் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவன் 4 பேர், 2 முஸ்லீம், 2 அந்நியவன். முஸ்லீம்கள் தாரு ஓ லெவல் இஸ்லாமிய ஓ லெவல் எக்ஸாம்ல ஒரு க்வெஸ்சன், உலகத்து ஆட்சி செஞ்சவன் 4 பேர், 2 முஸ்லீம்கள், 1 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது அவரும் குர்ஆன்லாம் வராரு, சூரத்துல் கஹ்ஃபில் வருது, ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், 2 முஸ்லீம்கள். அடுத்த 2 அந்நியவன், 1 புக்துன் நசர், அடுத்த நும்ரூத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க. ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா உலகத்தை ஆட்சி செஞ்சவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கோர். இப்ப நாட்டுக்கு வர ஜனாதிபதி பிரசிடென்ட் அவங்க இவங்க எல்லாம் அவங்க இங்க எங்களை வளர்க்கின்ற வாக்கு அவங்க நாட்டுக்கு எப்படி செய்ய போனால் அல்லாஹ் நல்ல எண்ணத்தை கொடுக்கட்டும். துல்கர்ணி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆட்சியில் சொன்னா நான் மௌத்தானத்து பிறகு நான் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகாத மாதிரி என்ன கையை கொஞ்சம் காட்டி வைங்கன்னா மௌத்தானத்து பிறகு. எவ்வளவு பெரிய உலகத்தை ஆட்சி செஞ்சவர் கபருக்கு போச்சல்ல ஒன்றும் இல்லாம தான் போற. அப்ப கபருக்கு எந்த வர இது? உலகத்துல நேர்மையாக நியாயமா நடந்தது செலவழிச்சது இஹ்லாசா நடந்தது அது வெளிச்சமா வரப்போது. ஒண்ணும் கொண போற இல்ல. உலகத்தை ஆட்சி செஞ்சவர் சும்மா போறாரு. அல்லாஹ் ஒரு வெட்டு வெற்ற இந்த கல்லா என்றா அரபுல நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படியே பேசிக்கொண்டு போச்சு இல்ல அவர் உச்சகட்டமாக கொண்டு பேசியது நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கல என்று சொல்லி அடுத்தவர் அது மாதிரி எல்லாம் வெட்டு நீ நினைக்கிய மாதிரி உன்ன சொத்து உன்ன செல்வம் அல்ல லயும் பதன் அபில் உத்தமா. நீ அடுத்தவனுக்கு கொடுக்காம கஞ்சத்தனம் காட்டி கொண்டு குடும்பத்தை செலவழிக்காம கஷ்டவாளி கொடுக்காம ஜகாத்து கொடுக்காம சதக்கா கொடுக்காம நீ சேர்த்து எண்ணிய நீ கிரியா கல்லா நீ நினைக்கிற மாதிரி அல்ல லயும் பதன் அபில் உத்தமா. உத்தமாண்ட நரகத்துல சத்தியமா தூக்கி வீசுவே. எத்தனை நரகம் இருக்குது சொல்லுங்க, எத்தனை நரகம்? 7 நரகம். எத்தனை சுவர்க்கம்? 8 சுவர்க்கம். ஒன்று கூட சுவர்க்கத்துக்கு எப்படி செய்ய வாங்கோ? 7 நரகம். 7 நரகமும் குர்ஆன்ல வருது. அல்லாஹ் லயும் பதன்ன ஃபில் ஹுத்தமா. ஹுத்தமா அண்டிஷன் ஒரு நரகம், பயங்கரமான நரகம். ஹுத்தமா என்ற நரகம், ஜஹன்னம் என்ற நரகம், ஜஹீம் என்ற நரகம், சயீரண்ட நரகம், சக்கரண்ட நரகம். ஒத்தரும் சக்கரன் பேர் வச்சிடவான நரகம் அது. ஹாவியாண்ட நரகம். அடுத்தது வயல் நரகம் இல்ல, வயல் நரகத்தில் ஒரு ஓடு. மறுபடியும் வருவோம். ஹுத்தமா, ஜஹன்னம், ஜஹீம், சயீர், சக்கர், லலா, ஹாவியா. அல்காரியால ஒரு ஹாவியாண்டு அது ஒரு நரகம். வயலண்டு நரகத்து ஒரு ஓடு ஒரு சைட். அப்ப அல்லாஹ் சொல்ற உத்தமாண்ட நரகத்தை தூக்கி வீசுவே. அப்ப அல்லாஹ் கேட்கிற வமா அதிராக்க மல் உத்தமா. உத்தமாண்ட அவங்களுக்கு எந்த தெரியுமா? உத்தமாண்ட எப்படிப்பட்ட நரகம் பண்ணி தெரியுமா? தண்ணி ரத்த சிவப்புக்கு பத்துது 1000 வருஷம். அதுக்கு மேல அல்ல இன்னும் நிருபம் ஊட்டினானா நரகத்தை. அப்ப 10 நூக்க செல்ல மறுபடியும் 10 பெட்ரோல் ஊத்தினா இன்னும் 10, லாமண்ணை ஊத்தினா இன்னும் 10. அங்க பெட்ரோல் லாமண்ணை இல்லமில்ல, கல்லத்தான் தூக்கி போடு. கல்லு கல்ல போட போட நரகம் 10.
அல்லாஹ் 1000 வருஷம் பத்த வெச்சி தனி சிவப்பன் நரத்துக்கு பத்து அதுக்கு மேல இன்னும் 1000 வருஷம் மூட்டினானாம் ஹத்தஸ்தபியல் கடும் வெல்ல ஒரு ஷோப்பு காணது இல்ல வெள்ளைக்கு பத்து நரகம் இன்னும் 1000 வருஷம் மூட்டினானாம் புகாரியில ஒரு ஹதீஸ் ஹத்தஸ்வத்தத் கடும் கருப்பு நெருப்பு பத்துது சோப்பும் விளங்குது இல்ல நீலம் விளங்குதும் இல்ல பச்சை விளங்குதும் இல்ல தனி கருப்புக்கு பத்துது எப்படி சிதவா சொல்ற அந்த மடத்தனத்துல மடத்தனத்தான் சொல்லுவோம் தொழுடா இபாத் செய்தா எல்லாரும் சொர்க்கத்தி போனா நரத்தி போறலையா அரிசி கேக்கி ஜோக்கு கேக்கு விளப்பம் இல்ல எல்லாரும் அமல் செஞ்சா சோருக்கு நரத்தி போறலன்னு கேக்கு இதுதான் பாக்கும் நான் பார்த்ததே சொல்லு பார்த்தத சொல்லு இப்ப இது முட்டிப்பட்டா அல்லாவாது ஆகும் சும்மன் டிரெக்டா சுவர்க்கம் போயிலா சுவர்க்கவாதி கூட நரகத்துக்கு மேல போடப்பட்ட சிராத்து முஸ்தகி பாலத்தை கடந்துதான் போவோம் எவ்வளவு பெரிய பாதத்தாலி சிராத்து முஸ்தகி பாலத்தை கடந்துதான் போவோம் இந்த நரகம் பண்ணி செல்ல செல்ல அழுகிண்டு வருதா பயமண்டு வருதா உமர் ரதி இல்லாத எப்படி பெற்ற ஆட்சியாளர் உமர் சொன்னாலே ரதி இல்லாத அந்நியவன் கூட பயம் அவ்வளவு நீதமான ஆட்சி உமர் ரதி இல்லாதால் அண்ணாவோட கண் சைட்ல அப்படி அடையாளம் நீக்குமா எந்த அடையாளம் அல்லுது அடையாளம் நரகமண்டா அழுவாங்களாம் உமர் ரதி இல்லாதாலும் சுவர்க்கவாதி நாயன் சல்லாசனா பக்கத்துல மதியனால தூங்குறாங்க அப்பக்கு சித்தி ரதி இல்லாதால் அண்ணாவளுக்கு அடுத்து உமர் ரதி இல்லாதால எவ்வளவு பெரிய வாக்கியம் உமர் ரதி இல்லாதால் அண்ணா அடிமை வந்து சொன்னாலாம் உங்களைய கனவுல அண்ட சிராத்திர முஸ்தகம் பாடத்துக்கிட்டு இருக்கியதுண்டு உடனே மயங்கி விழுந்துட்டாங்களாம் எங்களுக்கு இட்டு ஒத்தம் வந்து என்ன உங்களை சிராத்திர முஸ்தகம் பாடலாண்டா அப்படியா நான் ஒரு வல்ல காட்டுவோம் அப்படியாண்டு எப்போ உமர் ரதி இல்லாத பெரிய ஆட்சியாளர் மயங்கி விழுந்துட்டாங்களாம் எவ்வளவு பெரிய பயம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி இல்லாதாலும் தஃப்சீர்ல பெரிய தலை அவன்தான் விளக்கம் எழுது அவங்க அவங்க மௌத்தானது தாயிஃபுல அடகப்பட்டிக்கு தாயிஃபுல தாயிஃபுல அவங்க அடகப்பட்ட இடத்துல எழுதி வச்சிக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி இல்லாதால அவங்க ஹயாத்து உலகத்துல வாழும் காலம் எல்லாம் நரகத்தை மௌத்த மஹ்ஷர் மைதானத்தை நினைச்சு அழுது 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 கண்ணில ஓட மாதிரி அடையாளம் இக்குதான் ஒரு இடத்துல தண்ணி பெய்து கொண்டு இந்த ஒரு அடையாளம் நீக்கியே அது மாதிரி அழுது அடையாளம் இக்குவான் சஹாபாக்கள் எல்லாம் நரகம் பண்ண அழுகிற எங்களுக்கு அழுக வாரம் இல்லை 27 இமாம் அழுந்தாத்தான் அவங்க அழுகிற அப்படி லெவல் நோம்புல எப்படி சரி இளைஞ்சி கண்டுக்கு அஞ்சாம் நோம்பாகுது ராவைக்கு பெரட் போச்சல கையை கட்டி கொண்டு மனுத்தியால காணுங்க நிக்கிறத பத்தி பிரச்சனையும் இல்லை வெயில் காணுங்க இல்ல அந்த காத்தடிக்கையை விளங்குதும் இல்லாம நிக்கிய பொம்பளை நிக்கிய ஆம்பளை நிக்கிய மணித்தியால கணக்குல நிக்கிய எத்தனை மணித்தியால் மூணாலும் பர பள்ளியில தராவிக்கு 20 பெரிய கஷ்டமாயிருக்குது 20 ரக்காத்துக்கு ஒரு 15 ஓடுற பிஸி ஆனா பெரட்டுக்கு பிஸியும் இல்ல ஒன்றும் இல்ல அறிக்கையாரு ஆட வாட்டிக்கார் சும்மா உதாரணத்துக்கு சொன்னி பி கே சிச்சுவேஷன் சொன்ன யாரையும் குத்தி காட்டல மனுஷன் என்ன நில என்னையும் சேர்த்துதான் சொல்ற எவ்வளவு காலத்து பிஸி பிஸி என்றோடு மலக்குள் மௌத் முடிச்ச எல்லாம் முடிஞ்சு ஆனால இன்னும் தொடரிக்குது முடிக்கலாது 15 ஆயிட்டு ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே பிழைகளை திருத்தி அல்லாவை பயந்து தொடர இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கும் வல்ல நாயன் எங்களையும் உங்களையும் மன்னிச்சு நல்லவர்களா வாழ்ந்து இந்த ரமலானி மூலம் உண்மையான தக்குவா உள்ள நல்லடியாரை கூட்டத்தில் கபூல் செய்வானாக யாழ்லாம் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக அனைத்து உலக மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மன்னித்து கிருபை செய்தல்வாயாக வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுப்ஹான